சர்வதேச அளவில் 200-க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ள கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 39,13,300 தாண்டியுள்ளது. இதில் 13,40,800 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். 2,70,400 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிட்-19 தொற்றால் பெருமளவிலான பாதிப்பை அமெரிக்கா தொடர்ந்து எதிர்கொண்டு வருகிறது. அந்நாட்டில் இதுவரை 12,92,400 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 2,17,000 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை 76,925 உள்ளது. தொடக்கத்தில் அவ்வளவாக பாதிப்பை சந்தித்திராத இங்கிலாந்து தற்போது இழப்பை சந்தித்து வருகிறது. இதுவரை 2,06,800 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 30,615 பேர் இறந்துவிட்டனர். இத்தாலியில் 2,15,850 பேர் பாதிக்கப்பட்டு 96,200 பேர் குணமடைந்துள்ளனர். 29,958 பேர் உயிரிழந்தனர். ஸ்பெயினில் 256,800 பேர் பாதிக்கப்பட்டு 163,900 பேர் குணமடைந்துள்ளனர். 26,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பிரான்சில் 174,700 பேர் பாதிக்கப்பட்டு 55,000 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை 26,000 நெருங்கிவிட்டது. பாகிஸ்தானில் 585 பேரும், பங்களாதேஷில் 199 பேரும், ஆப்கானிஸ்தானில் 106 பேரும், இலங்கையில் 9 பேரும் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.